Hi viewers, now Dr. Ramya Ramalingam, Jeevan Mithra Fertility and Women Care Center, Arumbakkam, Chennai lende pesuren. இனியவை இன்று இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் இர்ரெகுலராக வர ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து ரொம்பவே இர்ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கு. முன்னாடிலாம் ஒரு 10ல் 1 பெண்களுக்கு தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா 10ல் 3-4 பேர் பீரியட்ஸ் இர்ரெகுலர் ப்ராப்ளமோடு இருக்காங்க. ஸோ இது ஏன், இதுக்கு என்ன காரணம், ஏன் இவ்வளோ அதிகமாகுது? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயே உங்களுக்கோ இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேன் ரிப்போர்ட் இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளமை காமிக்குது. ஏன் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம், இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ், இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு காரணம் என்ன ஃபஸ்ட்டு? ஸோ மாதம் மாதம் ரெகுலராக ஒரு 28 நாளைக்கு 1 தடவை பீரியட்ஸ் வர அனைத்து பெண்களுக்குமே கருமுட்டை வந்து ஆரம்பத்துலேருந்து உருவாகி பீரியட்ஸ் ஆன 13வது நாளோ இல்லை 14வது நாளோ வெடித்து அடுத்த 14 டேஸில் பீரியட்ஸ் வரணும். ஸோ அந்த எக் வந்து வெடிக்கும்போது அது வந்து அவங்க வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கும்போது அது கருவாக மாறிச்சுன்னா பீரியட்ஸ் தள்ளி போயிடும். அப்படி இல்லைன்னா அடுத்த 14 டேஸில் வரணும். ஸோ கரெக்டாக மாதம் மாதம் 28 டேஸ்க்கு ரெகுலராக பீரியட்ஸ் வரவங்களுக்கு எக் டெவலப்மெண்ட் ப்ராப்பராக இருக்குன்றது தான் அர்த்தம். ஆனால் இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும்போது உங்களோட எக் டெவலப்மெண்ட் சரியாக இருக்கிறது இல்லை. ஸோ இதுக்கான எக் டெவலப்மெண்ட் ஏன் கரெக்டாக 14th டே ஃபார்ம் ஆகி ரப்சர் ஆக மாட்டேன்து, இதுக்கான காரணங்கள் பல இருக்குது. இதில் முதல் காரணம் பார்த்திங்கன்னா நீர்க்கட்டி ப்ராப்ளம். இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம் இப்போ சமீப காலத்தில் எல்லாருமே எனக்கு நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்குது, என்ன பண்ணுறது, கட்டி சரியாகலை, ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், இன்னும் சரியாகலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளமான விஷயத்தில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கட்டி கிடையாது, ஓவரீஸில் கட்டி இருக்கிறது தான் ப்ராப்ளம்னு நிறையா பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து மெயின் ப்ராப்ளம் கிடையாது. மெயின் ப்ராப்ளம் உங்கள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். மூளையிலேருந்து செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ்லாம் கரெக்டாக ஒரு ரிதமிக்காக சைக்கிளிக்கலாக செக்ரீட் ஆகும்போது தான் கருமுட்டை பையில் இருக்க கருமுட்டைலாம் உந்துதலாகி வளர ஆரம்பித்து வெடிக்கும். சப்போஸ் அந்த சைக்கிளிக்கல் ரிதமில் உங்கள் பிரெயின்லேருந்து ஹார்மோன் செக்ரீட் ஆகாதப்போ எக் டெவலப்மெண்ட் ப்ராப்பராக இருக்காது. எக் டெவலப்மெண்ட் ப்ராப்பராக இல்லைன்னா கருமுட்டை பையில் அந்த கருமுட்டைலாம் ரொம்ப நாளாக ஸ்டிமுலேஷன் இல்லாதனால அப்படியே சின்ன 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 நீர் கொப்பளங்கள் மாதிரி தேங்கிடுறது தான் நீர்க்கட்டி ப்ராப்ளம். அது வந்து இங்கிலீஷில் பிசிஓ ப்ராப்ளம் சொல்லுவோம். ஸோ அந்த பிசிஓ ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப காமன் காஸ் ஆஃப் இந்த இர்ரெகுலர் சைக்கிள்ஸ். இது மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ், இப்போ எக்ஸாம் டென்ஷன், எக்ஸாம்க்காக படிக்கும்போது நைட் ரொம்ப நேரம் முழிச்சிருந்து படிக்கிறது, ஸ்ட்ரெஸ், இதனால் கூட இப்போது ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ்க்கு நிறைய பேருக்கு பீரியட்ஸ் அந்த எக்ஸாம்க்கு 2-3 சைக்கிள்ஸ் முன்னாடியிலேருந்து இர்ரெகுலராக டோட்டலாக ஸ்டாப் ஆகிறவங்க கூட இருக்காங்க. ஸோ நைட் டியூட்டீஸ், ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது, வெயிட் கெயின், இது எல்லாமே வந்து உங்களோட இர்ரெகுலர் சைக்கிள்ஸ்க்கு காரணம். ஸோ வெயிட் கெயின் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்கள் மூளையிலேருந்து செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ் எல்லாமே அந்த சைக்ளிக்கல் பேட்டர்ன் இல்லாமல் போகிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம் வர்றது, இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் ப்ராப்ளம் வர்றது, உடல் பருமன் ஆகிக்கிட்டே போகிறது, உடம்பில் வந்து அன்னெசரியாக ஹேர், தேவையில்லாத இடத்துல முடி வளர்றது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ பிசிஓ ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்களுக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து சில இன்னும் சில ஹார்மோன்ஸ், ப்ரொலாக்டின் அந்த மாதிரி ஹார்மோன்ஸ்லாம் இருந்தால் அதிகமாக இருக்குன்னா கூட உங்களுக்கு வரும். ஸோ இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் மெடிக்கல் இவாலுவேஷனுக்கு போய் உங்களோட தைராய்டு, ப்ரொலாக்டின், உங்கள் சுகர்ஸ், இந்த ஹீமோக்ளோபின், இந்த மாதிரியான பேசிக் ஹார்மோன் செக்கப்லாம் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். இதில் ஏதாவது இப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி ஹார்மோன் ப்ராப்ளம்லாம் கண்டுபிடிக்கும் போது அதை கரெக்ட் பண்ணாலே உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக் டெவலப்மெண்ட் ஆக போது நேச்சுரலாகவே நீங்கள் கன்சீவ் ஆகலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சிம்பிள் விஷயம். இப்போ தைராய்டு பார்த்து தைராய்டுக்கான மெடிசன்ஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் வெயிட் கெயின், இந்த வெயிட் ஏற 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 உங்களோட ப்ராப்ளம் எல்லாமே ரொம்ப அதிகரிக்கும். ஸோ வெயிட் ஏன் ஏறுது, ப்ராப்பராக எக்ஸசைஸ் கிடையாது, உடல் உழைப்பு கிடையாது. நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா கீழே ஒரு நாளைக்கு 10-15 தடவையாவது கீழே குனிவோமா அப்படின்னு கேட்டாலே நிறைய பேருக்கு அது சந்தேகமாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே மிஷின்ஸ் இருக்குது, நம்ம வந்து உடல் உழைப்புன்றது டோட்டலாக 0 ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து உடல் உழைப்பும் இல்லை, அதே சமயம் நம்ம நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம். ஸோ எக்ஸசிவ் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம். இந்த மாதிரியான காரணங்களால் உடல் பருமன் அதிகமாகிட்டே இருக்குது. ஸ்ட்ரெஸ், உடல் பருமன், ஹார்மோன் இஷ்யூஸ்,
இந்த மாதிரியான அனைத்து காரணங்களாலையும் உங்களுக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இர்ரெகுலர் சைக்கிள்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இந்த ஹார்மோன் இவாலுவேஷன்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள் எடை அதிகமாக இருக்கும்போது வெயிட்டை குறைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கணும். ஸோ இதை வந்து நிறைய பேர் அதெல்லாம் எல்லாரும் சொல்கிறதா, நீங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த உடல் எடை அதிகமாக்கிறத இருக்கும்போது கம்மியாக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எக் டெவலப்மெண்ட் மட்டும் கிடையாது, உங்கள் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறது மட்டும் கிடையாது, உங்கள் ஜென்ரல் ஹெல்த்துக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களோட ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஜாயின்ட் பெயின் வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், சுகர் ஹை ஆகலாம், இந்த பிசிஓ ரிலேட்டட் ஹார்மோன் இஷ்யூஸால். ஸோ இதை கரெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளும் முதல் முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் வெயிட் ரிடக்ஷன் பண்ணும்போது தான் ஆரம்பிக்குது. வெயிட் ரிடக்ஷன் பண்ணி ஒரு வந்து உங்களோட வெயிட் ரொம்ப ஹையாக இருக்கும்போது ஒரு 3-5 kilos நீங்கள் வெயிட் குறைஞ்சிங்கன்னா டயட் எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நிறைய பேர் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் ஒரு 10-15 years என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி எக் டெவலப்மெண்ட்டே வளரலை, எக்கே இல்லை, வரமாட்டேன்து, பீரியட்ஸ் ரெகுலராகவே இல்லை, மாத்திரை போட்டால் தான் வருது, அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கவங்க கூட வெயிட் ரிடக்ஷன் சிம்பிளாக ஒரு 3-5 kilos இல்லை 7 kilos டிராஸ்டிக்காக வெயிட் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக கன்சீவ் ஆனவங்க கூட இருக்காங்க. ஸோ இங்கே இதில் இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம், இந்த இர்ரெகுலர் சைக்கிள்ஸ்க்கு எக் கம்மியாகிறது, அது பேர் லோ ஏஎம்ஹெச்னு சொல்லுவோம், எக்கு கம்மியாகி அதனால் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் வரவங்களும் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ்னாலே பிசிஓ ப்ராப்ளம் நினச்சிக்கிறாங்க, அது தப்பு. ஏன்னா மெஜாரிட்டி பிசிஓ தான், ஆனால் சில சமயம் இந்த எக்கே கருப்பையில் வீக்காக இருக்கும்போது, அதாவது கருமுட்டை பையில் இருக்க கருவெலாம் சீக்கிரமாக தீந்து போகிற ஸ்டேஜில் இருக்கும்போதும் எக்கு வீக்னஸால பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகும். ஸோ இந்த கண்டிஷனை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கருமுட்டை பையில் எத்தனை கருமுட்டை இருக்குது அப்படின்றத டிரான்ஸ்வெஜனல் அல்ட்ராசவுண்டில் கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது பிசிஓக்கும் இந்த லோ ஏஎம்ஹெச் கவுண்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஷியேஷனை நம்ம கண்டுபிடிச்சா தான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட்டாக ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்க பெண்கள் திருமணமானவுனே ப்ரெக்னென்சியை டிலே பண்ண வேண்டாம். நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறது இமீடியட்லி ஆஃப்டர் ப்ரெக்னென்சியே ட்ரை பண்ணிடுங்க. ஏன்னா உங்கள் ஓவுலேஷனே லேட் லேட்டாக ஆகிறதுனால சீக்கிரமாகவே ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நேச்சுரலாகவே நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அப்படி நிற்கலனாலும் சீக்கிரமாகவே மெடிக்கல் அட்வைஸை சீக் பண்ணும்போது 1 year வரைக்கும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாகவே டாக்டர் பார்க்கும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி நேச்சுரலாகவே நீங்கள் கன்சீவ் ஆக முடியும். Thank you.